2017க்கான ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கும் விழா நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இந்த விருது வழங்கும் விழாவில் 4 தென்னிந்திய சினிமா துறைகளும் சேர்ந்தவர்களும் கலந்துக்கிட்டாங்க. 2017க்கான ஃபிலிம்ஃபேர் விருதை நம் தமிழ் சினிமா துறையின் மூலமாக யார் யார் வென்றிருக்காங்க அப்படி என்பதை பார்க்கலாம். 2017க்கான சிறந்த படமாக ஜோக்கர் படம் இந்த விருதை வாங்கியிருக்கு. நடிகர் மாதவன் அவர்கள் இறுதிச் சுற்று படத்திற்காக சிறந்த நடிகர் என்ற விருதை வாங்கியிருக்காரு. நடிகர் ரித்திகா சிங் அவர்கள் இறுதிச் சுற்று படத்திற்காக சிறந்த நடிகை என்ற விருதை வாங்கியிருக்காங்க. சுதா கே பிரசாத் அவர்கள் இறுதிச் சுற்று படத்திற்காக சிறந்த இயக்குனர் என்ற விருதை வாங்கியிருக்காரு. நடிகர் சமுத்திரகனி அவர்கள் விசாரணை படத்திற்காக சிறந்த துணை நடிகர் என்ற விருதை வாங்கியிருக்காரு. நடிகை தன்சிகா கபாலி படத்திற்காக சிறந்த துணை நடிகை என்ற விருதை வாங்கியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் அச்சம் என்பது மடமையடா படத்திற்காக சிறந்த ஆல்பம் என்ற விருதை வாங்கியிருக்காரு. தாமரை அவர்கள் தள்ளி போகாதே என்ற பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியர் என்ற விருதை வாங்கியிருக்காரு. சுந்தரையர் அவர்கள் ஜாஸ்மின் பாடலுக்காக சிறந்த பாடகர் என்ற விருதை வாங்கியிருக்காரு. மாயநதி பாடலுக்காக சுவேதா மேனன் அவர்கள் சிறந்த பாடகி என்ற விருதை வாங்கியிருக்காங்க. நடிகர் சூர்யா 24 படத்திற்காக சிறந்த நடிகர் கிரிட்டிக்ஸ் என்ற விருதை வாங்கியிருக்காரு. நடிகை த்ரிஷா கொடி படத்திற்காக சிறந்த நடிகை கிரிட்டிக்ஸ் என்ற விருதை வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.